क्रतुहरशिखरिकन्तुक विहृत्युन्मुख जगदरुन्तुद जितहरि दन्ती दन्त दन्तुरदश वदन दमन कुशल दश शतभुज मुख नृपतिकुलरुधिरझर भरित पृथितर तटाकतर्पित पितृकभृगुपतिसुगतिविहति करनतपरुडिषु परिघा इदाव இருபதாவது சூர்ணிகை ஸ்ரீ மகாவீர வைபவத்தில் அடியன் வந்து லிஃப்கோவில் பப்ளிஷ் பண்ண புஸ்தகத்தை தான் பேஸஸாக இருக்கேன் ஏன்னா மகாவீர வைபவத்துலேயும் சரி தேசிக ஸ்தோத்தத்தையும் சரி பாட்டபேதம் உண்டு பொதுவாக அகோபல மடத்தில் போட்ட புத்தகத்துக்கும் இந்த புஸ்தகத்துக்குமே பாட்டபேதம் இருக்குது அடியனுக்கு சந்தையானது இந்த புஸ்தகம் தான் அதனால் இந்த புத்தகத்தை வச்சுருந்தா அடியன் இப்போ அர்த்தத்தை விஜய்யாபனம் பண்ணிட்டுருக்கேன் பத்தொம்போதாவது சூர்ணிக்கை பார்த்தோம் சதகோட்டி சதகுணன்னு அந்த சூர்ணிக்கை மூலமாக ராமனுடைய வெளிப்படுத்தப்பட்ட அந்த பரமாத்மாவாக இருக்கக்கூடிய தன்மையை ஸ்லாஹித்து அந்த சூர்ணிக்கையை சுவாமி சாதி தன்னுடைய வில் தன்னுடைய அம்சமாக இருக்கக்கூடிய அந்த வில் பரசுராமர்கிட்ட இருந்த வில்லை நான் ஏற்றி தன்னுடைய தான் தான் பரமாத்மான்றத அதன் மூலமாக வெளிப்படுத்தினாயேன்னு ஒரு விழிச்சொல் போட்டு புகழ்ந்து பாடினார் இப்போ அந்த வில்லுக்கு நான் ஏற்றின எபிசோடு அதை இன்னும் சுவாமி அனுபவிக்கிறார் அதில் அந்த 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 நிகழ்ச்சியில் இன்னமும் அழங்கால் பட்டு இந்த இருபதாவது சூனிக்கையில் அதை இன்னும் அற்புதமாக விஸ்தரிக்கிறார் ஒவ்வொரு விஷயத்துக்காக ஏத்தம் சொல்லி கடைசியில் பரசுராமர் சொல்லி அப்படிப்பட்ட பரசுராமருடைய கர்வ பங்கம் மானபங்கத்தை பண்ணினாயின்னு தாத்பரியம் அதில் என்ன ஆறுதுன்னு கேட்டால் அப்பகீர்த்தி ஏற்படுறது கீர்த்தி அப்பகீர்த்தி கீர்த்தினா புகழ் அப்பகீர்த்தின்னு சொன்னால் இகழ்ச்சின்னு சொல்கிறோம் நான் ஒரு கன்வென்ஷன் இருக்குது என்னென்னு கேட்டால் புகழுக்கும் ஸ்வர்க்கவாசத்துக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு அல்லது புகைக்கும் ஆயுஷுக்கும் கூட சொல்லுவா அந்த மாதிரிலாம் சம்பந்தம் ஏற்படுத்துவா அதே மாதிரி இகழ்ச்சிக்கும் அந்த இது உண்டு இகழ்ச்சி ஏற்பட்டுறதுன்னா புண்ணிய லோகங்கள்லாம் கிடைக்காதுன்னு ஒரு வச்சனம் உண்டு அதை எங்கள் சுவாமி எடுத்து காண்பிக்கிறார் இப்போ நத பருடிஷு பரிகா அப்படின்னு முடிக்கிறார் பரிகா பரிகான்னு சொன்னால் அந்த காலத்தில் நம்ம இந்த காலத்தில் ரொம்ப பேருக்கு பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை கிராமத்து கிரகங்களில் வாசகதவே ரொம்ப நல்லா புஷ்டியாக இருக்கும் பெருசாக இருக்கும் அதற்கு தார் தாழ்ப்பால் பார்த்தோம்னா ரெண்டு எண்டுக்கும் போகும் அது அது பெரிய கட்டையை வைப்பா நடுவில் அந்த நடுவில் அந்த கட்டையை வச்சுட்டோம்னா வெளிலேருந்து உதச்சி கதைச்சி அந்த கதவை திறக்க முடியாது அதான் அந்த பரிகா நம்ம போடுற ஓரமாக இருக்கக்கூடிய தாழ்ப்பால் இல்லை அது அதெல்லாம் உதச்சா வந்துடும் இந்த பரிகான்றது அந்த முட்டுக்கட்டை மாதிரி இருக்கும் அந்த பெருசாக நான் அப்படி நத பருட்டு பருஷுன்னு சப்தம் அது இஷுன்னா அம்பு நதன வளைந்த இந்த பருஷுன்ற சப்தமானது அது சந்தி ஏற்படக்கூடிய காரணத்தினால அது பருட்டுன்னு மாறி இஷுன்ற இஷுன்னா அம்பு அதோடு சேரச்சு பருட் இஷுன்னு அது மாறுறது ஷாவானது டாவாருது ஒரு காரணத்தினால பிறகு அந்த டாவானது டாவாறுது அதான் நத பருடிஷு பரிகா பருஷ் பருட்டுக்கு என்ன அர்த்தம்னா கணு பொதுவாக கரும்பை கூட பார்த்தோம்னா அந்த கணு பகுதி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதாவது ஒரு லீசில் க அதை லேசில் கடிக்கவோ வெட்டவோ முடியாது அப்படி வளைந்த கணுக்களை உடைய அம்பு அந்த அம்பினால் செய்யப்பட்ட ஒரு தாழ்ப்பால் அல்லது அம்பே நன்னா பருத்து இருக்கக்கூடிய அம்பு அதுவே தாழ்ப்பால் அப்படி தாய்ப்பாலாக இருக்கக்கூடியவன் என்ன தாத்பரியம் அப்படி எதற்கு தாய்ப்பாலாக இருக்க அப்படின்னு கேட்டால் சுகதி விஹத்தி கரை சுகத்தி கத்தினா ஒரு செல்ல வேண்டிய மார்க்கம் அல்லது வழி அல்லது லட்சியம் சுகத்தின்னு சொன்னால் நற்கதி விகதி கரை விஹதி ஹதி விகத்தின்னா போக்குறது அல்லது தடையாக இருக்கிறது கரைனா செய்வது முன்னே பார்த்தோம் சண்டை கரை அப்படின்னா தாப்பத்தை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு அர்த்தம் இப்போ இந்த இடத்துல விஹத்திகரனா தடையை செய்வதாக இருக்கக்கூடிய அப்போ நர்கதிக்கு ஒரு தடையாக இருக்க நர்கதினா ஒரு ஒரு வாசல் இருக்கான் அந்த வாசலுக்கு கதவு இருக்குது கதவை திறந்துட்டு போனோம் அப்படிப்பட்ட கதவுக்கு பெரிய தாப்பாலாக போய் ராமன் ஒரு அம்பு மாதிரி இருக்கக்கூடிய பெரிய பருத்த தாப்பாலாக தாப்பாலாக இருக்கான்னு தாற்பயம் யாருக்கு அப்படின்னா ப்ரகுபதி ப்ரகுபத்தின்னு பரஷுராமருக்கு பெயர் அவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டால் தற்பித்த பித்திருக்க தட்டாக்க தற்பித்த பித்திருக்க பகுபதி தட்டாக்கம்னா ஒரு குலம் தற்பித்தன்னா தர்ப்பணம் செய்யப்பட்ட யாருக்கு பித்திருக்களுக்கு ஒரு குலத்தில் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்த பரசுராமருடைய நர்கதி இப்போது இது ஒரு பெரிய காரியமாக எங்கேயோ கிராமத்துக்கு போகிறா இல்லை வைதிகமாக இருக்கிறவா சுத்தமாக இருக்கக்கூடிய நீர்நிலைக்கு போய் தற்பிக்கிறது வழக்கம் அது ஒரு பெரிய காரியமாக கேட்டால் அவர் எங்கே தர்ப்பணம் பண்ணார்னா ருதிர ஜர பரித பிரிதுதர தட்டாக தற்பித்த ருதிரம்னா ரத்தம் ருதிர ஜர ஜெரனா அந்த வெள்ளம் பரித்தனா நிரம்பிய பிரிது தரனா மிக பெருசு ப்ரிதுன்னா பெருசு அப்போ அப்படி நிரம்பிய மிகப்பெரிய தடாகம் ரத்த வெள்ளத்தில் ரத்த வெள்ளம் இருக்குது அந்த ரத்த வெள்ளத்தினால் ஒரு நீரோடை ஒரு சின்ன குளம் பண்ணி அந்த குளத்தை தர்ப்பணம் பண்ணாராம் அப்படி என்ன ஒரு பயங்கரமான தர்ப்பணம்னு கேட்டால் யாருடைய ரத்தம் அப்படின்னு கேட்டால் நிருபத்தி குலம் நிருபத்தி குலம்னு சொன்னால் அரசர்களுடைய வம்சம் இருபத்தோரு இருபத்தோரு கால அரசு கலைகட்டன்லாம் பிரபந்தத்தில் பார்க்குறோம் அப்போ இருபத்தி ஒரு அரசர்களை அவர் என்ன பண்ணுறாருனா வதம் மண்டர் வம்சமே இல்லாமல் பண்ணுறார் பரசுராமர் யார் முதல் அப்படின்னு கேட்டால் தசசத புஜ முக தசசத புஜ தசன்னா ஆயிரம் பத்து நூறு அப்படின்னா ஆயிரம் புஜ முக அப்படி அந்த ஆயிரம் கையை படைத்தவன் அந்த கார்த்த அவனுக்கு பெயர் முகன்னால் இந்த இடத்துல முதலிய அப்போ கார்த்த வீரியார்ஜுனன் கார்த்த வீரியார்ஜுனன் முதலிய அரசர் குலத்தை அரசர் குலத்தினுடைய வாழை சம்ஹாரம் பண்ணி அதிலேருந்து வரக்கூடிய ரத்த பெருக்கு அதை வந்து ஒரு சின்ன குளமாட்டம் பண்ணி அதில் தேக்கிய நீரில் வந்து தர்ப்பணம் பண்ணாராம் பரசுராமர் இது கூட என்ன பிரமாதம்னு கேட்கலாம் ஏன்னா என்ன ஒரு ராஜா ராஜாலாம் அந்த அளவுக்கு பலசாலியே இல்லைன்னா விடலாமே அப்படின்னு கேட்டால் அவன் யார் அப்படின்னு கேட்டால் அவன் தசவதன தமன குஷல தசவதனன்னு சொன்னால் ராவணன் வதனம்னா முகம் தசவதனம்னா பத்து தலை அல்லது பத்து முகம் பத்து தலையுடைய ராவணனை தமன குஷல அவனை வந்து தமனம் பண்ணுறதுன்னா அடக்கிறது கண்ட்ரோல் பண்ணுறது குஷலன்னா எக்ஸ்பர்ட் அப்போ ராவணனை அடக்குவதில் ஒரு வல்லமையை பொருந்திய கார்த்த வீரியார்ஜுனன் அவன் முதலிய இருபத்தோரு தலைமுறை கொன்ற பரசுராமன் இப்படி ஏத்தமானது மைண்டே போகுது சரி ராவணனுக்கு என்ன பெருமை அப்படின்னு கேட்டால் அதுக்கு சாதிக்கிறார் ஜிதஹரி தந்தி தந்த தந்துர தசவதனை ஜிதஹரின்னு இந்திரனுக்கு பெயர் ஜித ஜித க்ஷமிக்கிறோம் ஜிதன்றது ஜெயிக்கப்பட்ட ஹரிதந்தி அப்படின்னு சொன்னால் இந்தனுடைய யானையான ஐராவதம் ஹரிதந்தி அதனுடைய தந்தன தந்தம் தந்தங்கள் அதனால் தந்துர தந்துரன்னு சொன்னால் அவனுடைய சரீரமானது இதுக்கு ரித்தாந்தத்தை சொல்லணும் அதாவது ராவணன் வந்து இந்திரனுடைய யுத்தம் பண்ணவன் அப்போ யுத்தம் பண்ணப்போ என்ன பண்ணுவானா விளையாட்டா ஐராவதத்தை தன் மேலே வந்து மோத விடுவானா மோத விட்டால் அதனுடைய தந்தமானது இவன் சரீரத்தில் பட்டு அங்கேயும் எங்கேயும் குத்தி மேடு பள்ளமா இருக்குமா எதுக்காக கேட்டால் இது ஒரு வீர அடையாளமாக இல்லாட்டி சொல்லுவானா இங்கே பார் இந்திரனோட சண்டை போட்டப்போ ஐராவதம் இங்கே குத்தித்துப்பார் அப்படின்னு காட்டுறதுக்காகவான் அப்படி அந்த ஐராவதத்தை அடக்கின ராவணன் அதனால தான் அவனுக்கு ஜித ஹரிதந்தி தந்த தந்துர ஹரிதந்தின்னு சொன்னால் இந்தனுடைய யானையான ஐராவதம் அதனுடைய தந்தம்னா தந்தங்கள் அதனால் தந்துரன்னு சொன்னால் அந்த மேடு ப பள்ளமாக இருக்கக்கூடிய சரீரத்தை உடைய தசபாதன்னா தமனன்னு மேலே போகிறது அதுக்கு ஏன் அப்படி பண்ண அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணானா ஒரு வாட்டி ராவணன் குபேரனை ஜெயிச்சு குபேரனுடைய அந்த விமானத்தை புஷ்பக விமானத்தை எடுத்துகிட்டு ஒரு சஞ்சாரத்துக்கு போனானா போகச்சு கைலாச கிட்ட போனோடனே விமானமானது அங்கே ஆகிடுதான் அதுக்கு மேலே போக முடியலையா அதை பார்த்து நந்தி சிரிச்சிருத்தான் சிவபகவானுடைய வாகனமான நந்தி சிரித்த ராவணனுக்கு கோபம் வந்துருத்தான் அப்போ என்ன பண்ணான் அந்த கோபத்தில் மலையே போட்டு ஒரு புரட்டு புரட்டானா அப்படி கைலாச மலையை போட்டு புரட்டி மற்ற லோகங்களுக்கெல்லாம் துன்பம் விளைவிச்ச ராவணன் அப்படிப்பட்ட ராவணன் அவனை வென்ற கார்த்த வீரியார்ஜுனன் அப்படிப்பட்ட காலத்தை வீரியார்ஜுனனை வென்ற அல்லது கொன்ற பரசுராமன் அப்படிப்பட்ட பரசுராமனுக்கே ஒரு அந்த அவருடைய புகையை அபகரித்த ராமன் இங்கே பெருமை போடுறது அப்போ முதல் மூணு நாலு வார்த்தைகளுக்கு அர்த்தம் பார்த்தோம்னா க்ரதுஹரை க்ரதுனா யாகம் சதக்கிரத்துன்னு இந்திரனுக்கு பெயர் நூறு அஸ்வமேத யாகம் பண்ணால் இந்திரன் ஆகலாம்னு இருக்குது சதக்கிரத்து சில ஆச்சாரிய புருஷாரெல்லாம் அந்த போட்டுக்கிறாள் நாவல் பார்க்க மாதிரி இருக்கவெல்லாம் யாரெல்லாம் அந்த அந்த அவளுடைய பூர்வர்கள்லாம் அந்த யாகத்தை பண்ணாலும் சதகிரத்துன்னு போட்டுக்கிறாள் கிரத்து அப்போ இந்த இடத்துல க்ரது ஹர ஹரனா சூச்சிப்பிக்கிறார் ஹரன்னா சிவன் அவன் வெறும் ஹரன் இல்லை ஹரன் என்ன கிரத்துஹரன் அப்படின்னு கேட்டால் தக்ஷன் யாகம் பண்ணச்சு அந்த யாகத்தில் அந்த புராண பிரகாரம் தக்ஷனுக்கு மகளா சதி பார்வதி பிறக்கிறார் அப்போ சத்தியை திருமணம் பண்ணினதுனால தக்ஷனுக்கு மாப்பிள்ளையாக சிவன் ஆகிறார் அந்த காலத்துலேருந்து இருக்குது இந்த எல்லாம் அப்போ மாமனார் மா மருமகன மரும மாப்பிள்ளைய சரியாக மரியாதை கொடுக்காததுனால அந்த யாகத்தில் பார்வதி தன் உயிரை விட்டுடுறார் அப்போ சிவபெருமான கோபம் வந்து அந்த யாகத்தையே அழிச்சு விடுறார் அதான் ஹர அப்போ தக்ஷன் செய்த யாகத்தை அழித்த சிவன் அவனுடைய ஷிகரி சிகரம்னு சொன்னால் அந்த சிகரம் சொல்கிறமோ நான் அந்த மவுண்டன் ம மலைகளுக்கு இருக்கக்கூடிய அந்த உச்சி அதை உடையது ஷிகரி அதாவது கைலாச வலை நீங்கள் தாத்பரியம் கிரத்துஹர சிகரின்னால சிவ சிவன் இருக்கக்கூடிய மலை அதாவது கைலாசம் கந்துக்க பிகிருத்தி கந்துக்கன்னா விளையாடுறது பந்து மாதிரி விளையாடுறது தான் பிகிருத்தி கந்துக்கன்னா பந்து விகிருத்தினா விளையாட்டு விகார விகார தான் விகிருத்தி இந்த ஹாரை வளர்ந்து சம்டைம்ஸ் ஹிருத்தியாக போட்டுக்கிற வழக்கம் உண்டு அப்போ விஹாரனாலும் பிகத்தினாலும் ஒரே அர்த்தம் தான் அதை பந்தா விளையாடுறதில் உன்முக உன்முகனா அதில் முனைந்து இருக்கக்கூடிய அதில் முற்பட்டை பராங் பராங்முகன்னு சொன்னால் பராங் முகன்னு சொன்னால் அதை விட்டு விலகி இருக்கிறது இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறது உண்முகனா இருக்கிறதுன்னா முற்பட்டை யாருன்னு கேட்டால் முற்பட்டு ஜகத்து அருந்துத ஜகத்து அருந்துத சந்தியினால் ஜகத ருந்துதன் ஆயிருக்குது தாவானது தாவாயிருக்கு ஜெகத்தன உலகம் அருந்துதனா துன்பம் விளைவிக்கக்கூடிய யாரு ஜித ஹரிதந்தி தந்த தந்துர ஜிதனா ஜெயித்த அல்லது ஜெயிக்கப்பட்ட ஹரிதந்தின்னு சொன்னா இந்திரனுடைய ஐராபதம்னு மேற்கொண்டு நம்ம அர்த்தத்தை பார்த்தோம் அப்போ மொத்தமா வருவத பார்த்தோம்னா क्रतुहर शिखरी कंतुक विहृत्युन्मुख जगत रुंतुत जितहरी दंति दंत दंतुर दशवदन दमन कुशल दश शतभुज मुख नृपतिकुल रुधिर झर भरित पृतुतर तटाक तर्पित पितृक भृगुपति सुगति विहति कर नत परिडिशु परिघा क्रतुहर शिखरी कंतुक विहृति उन्मुख दक्षिण यागते कड़ अहिता शिवन वसिकूड कैलाय मलई அதை கண்துக ஒரு பந்து போல விகிருத்தி விளையாடுவதில் உன்முக உண்முகன்னா ஒரு முற்பட்டவனாக இருக்கக்கூடிய மேலும் ஜகத்து அருந்துத ஜகத்துக்கு துன்பத்தை வலிவிப்பதாக இருக்கக்கூடிய ஜித ஹரிதந்தி தந்த தந்துர ஜிதன ஜெயிக்கப்பட்ட எவனால் ஹரிதந்தி ஐராவதம் அல்லது இந்திரன் ஜெயிக்கப்பட்டார்களோ அந்த ஐராவதத்தினுடைய தந்தன தந்தம் அதனால் தந்துர தந்துரைனா அது மோதி அல்லது அது குத்தி அதனால் பள்ளமாக இருக்கக்கூடிய அல்லது அடையாளங்களையோடைய சரீரத்தை கொண்ட தசவதன தசவதனன் சொன்னால் ராவணன் அவனை தமன குஷல அவனை அடக்குவதில் ஒரு கௌசலம் ஒரு எக்ஸ்பர்டேஸை உடைய தசசதபுஜ முக தசசதபுஜன் சொன்னால் ஆயிரம் கரங்களை உடைய கார்த்த வீரியார்ஜுனன் அவன் முக தசஷத புஜ முகன்னு சொன்னால் அவன் தொடங்கி அவன் பிரபிருத்தி நிருபத்தி குல நிருப்பத்தி குலன்னு சொன்னதுனால இருபத்தி ஒரு வம்சமாக இருக்கக்கூடிய அரசர குலங்களை ருதிர ஜர பரித்த பிரித்தி தர தட்டாக்க அந்த அந்த அரசர குளம் இருக்குது அந்த குல குலத்தையே நாசம் பண்ணி ரத்தப்பெருக்கு ஏற்பட்டது ருதிர ஜர பரித்த அதனால் ஒரு குளம் வெட்டினாராம் அந்த குளத்தில் முழுக்க ரத்தமா அந்த ரத்தத்தில் அதில் இருக்கக்கூடிய அதில் தர்ப்பித்த பித்திருக்க பித்துக்களுக்கெல்லாம் தர்ப்பணம் பண்ணாராம் அப்போ அவளுக்கு ஏன்னா கார்த்தை விரியாஜு என்ன பண்ணுறான்னு கேட்டால் ஏன் இப்படி பரசுராமரை பண்ணணும் அப்படின்னு கேட்டால் கார்த்தவிரியாஜுடன் பரஷுராமருடைய அப்பாவை கொண்டு விடுறான் அப்படி ஜமதக்னி முனிவர் அவன் கொண்டதுனால அந்த ரோஷத்தினால தான் பரஷுராமருடைய பண்ணுறார் அதான் பொதுவாக நம்ம பரசுராமர் வந்து பகவானுடைய அம்சமாக இருந்தால் கூட ரொம்ப உபாசனைகள் அவரை வச்சுக்கிறதில்லை இருந்தாலும் சில தாந்திரிகமாக இருக்கக்கூடிய இடத்துலலாம் வச்சுக்கிறான் கேரள பிரதேசங்களில் மற்றும் அந்த வெஸ்டர்ன் இதெல்லாம் பரஷுராமருடைய வழிபாடு இருக்குது இருந்தாலும் ரொம்ப வழிபாடுல வழிபாடில் பரஷுராமரை இல்லை ஏன்னா அந்த ஒரு உக்ரத்துக்காக அப்போ ப்ரகுபதி அப்படி செய்த ப்ரகுபத்தினால் பரசுராமர் சுகதி விகத்தி அவருக்கு ஒரு நற்கதி ஏற்பட இருந்தது அவருடைய தப்போ ஆனா ஆனால் விகத்தி கரை அதை அகற்றுவதில் நத பருளிஷு பரிகா நதனா வளைந்த பருட்டு அல்லது பருஷுன்னு சொன்னால் அந்த கணு அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பகுதி அது அப்படிப்பட்ட கணுக்களை உடைய இஷு பரிகா இஷுனா அம்பு அப்படி அம்பு அம்பு அம்பக அம்பு அம்பு போல் ஆகிய மிகப்பெரிய தாழ்பாலாக இருப்பவனே அப்படின்னு நல்ல தாழ்பால் போன்ற அம்புகளை உடையவனேன்னு தாற்பயம் இதான் அந்த இருபதாவது சூனிக்கைக்கு பாலன வருது அன்றுவராஜ निषादराजसौहृदसूचितसौशील्यसागरा भरद्वाजशासनपरिगृहीतविचित्रचित्रकूटगिरिकटकतटरम्यावसथा अनन्यशासनीया प्रणतभरतमकुटतटसुघटितपादुकाग्र्याभिषेकनिर्वर्तितसर्वलोकयोगक्षेमा ஸ்ரீ மகாவீர வைபவம் இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி ஐந்தாவது சூர்ணிக்கை வரை இருக்கக்கூடிய அர்த்தங்களை அனுபவிப்போம் இருபதாவது சூர்ணிக்கையில் க்ரதுஹர சிக்கரின்ற சூர்ணிக்கையில் எப்படி பரஷுராமருக்கு ஏற்பட வேண்டியிருந்த அந்த பரலோகங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் சுவாமி தடுத்தார்னு அங்கே சாதித்தார் அதாவது அதில் ரெண்டு மூணு சம்பவங்கள் கோட் பண்ணுறார் அதில் ரெண்டு மூணு பேருக்கு சந்தேகம் இருந்தது விறத்தாந்தங்களில் விற்த்தாந்தங்கள் வந்து புராணத்துக்கு புராணம் வந்து வேறுபடும் ஆக மொத்தம் அங்கே என்ன விஷயம்னு கேட்டால் ராவணன் வந்து பிரம்மாவை குறிச்சு தபஸ் பண்ணுறான் தபஸ் பண்ணி அதனால் ஒரு வரத்தை பெற்று சிவலோகம் முதல் அதான் அந்த கிருதூஹர சிகரி கந்துக்கன் போட்டார் சிவலோகம் தொடங்கி தேவலோகம் இந்திரன இந்திரனோட இந்திரனையும் அவன் வந்து வருத்துறான் அதற்கு பிறகு அனைத்து உலக உலகங்களையும் அவன் லோகங்களையும் வருத்துறான் அப்படிப்பட்ட ராவணன் அவனை அடக்கிய கார்த்தை வீரியார்ஜுனன் அந்த கார்த்தை வீரியார்ஜுனனை கொன்ற பரசுராமன் அப்படிப்பட்ட பரசுராமனுடைய வில்லை உடைத்து நா உடைக்கலை சாரி நான் ஏற்றி அதனால் பரசுராமருக்கு ஒரு மானபங்கம் ஒரு கர்வ பங்கத்தை ஏற்படுத்திய ராமன் அவருக்கு ஒரு அபகீர்த்தி வந்துடுத்து அந்த அப்பகீர்த்தினால் அவருக்கு மிச்ச லோகங்கள்லாம் அவருக்கு கிடைக்க நற்கதி கிடைக்காமல் போச்சுன்னு தாற்பயம் இதுதான் நமக்கு எடுத்துக்க வேண்டிய விஷயம் அதற்கு மேலே விற்த்தாந்தங்கள்லாம் அங்கங்கே பார்த்துக்க வேண்டியது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய குட்டி விற்த்தாந்தங்கள்லாம் இருபத்தொன்னில் அயோத்தியா காண்டம் ஆரம்பிக்கிறது ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு தசரதன் முடிவெடுத்தப்ப மந்திரையனுடைய ஒரு கெட்ட உபதேசத்தினால் கைகேயி அந்த பட்டாபிஷேகத்தை தடுக்கிறாள் அப்போது முன்னாடி எப்போவோ அவள் வாங்கின ரெண்டு வரத்தை இப்போ கேட்டு பை ஃபோர்ஸ் அவன் என்ன பண்ணுறான்னா ராமனை காட்டுக்கு அனுப்புமாறு தசரதங்கிட்ட கேட்குறா கட்டளையே இடுற அப்போ தசரதனுக்கு ஒரு நிர்பந்தம் தான் கொடுத்த வாக்கையும் காப்பாற்றணும் தன்னுடைய மிக இஷ்டமான புத்திரனை காட்டுக்கு அனுப்பக்கூடாது இஷ்டம் இஷ்டமில்லை அதனால் அவன் என்ன பண்ணுறான்னா மூர்ச்சையே ஆகிடறான் ஒன்றும் பேச முடியாமல் அப்போ கை அந்த விஷயத்தை ராமகிட்ட சொல்கிறார் ராமன் அப்போது முடிவெடுக்கிறார் அப்பாவனுடைய வச்சனத்தை பாலனம் பண்ணோம் பித்திருவச்சனை பாலனம் பண்ணோம் அதனால் அவருடைய வாக்கு பொய்யாக கூடாது அந்த அதனால் ஒரு பிரத்திக்யை பண்ணுறார் அந்த பிரத்திகை மூலமாக அந்த யவ்வராஜ்யத்தையே யுவராஜன் அப்படின்னு சொன்னால் அந்த க்ரௌன் பிரின்ஸ்னு அர்த்தம் யௌவராஜ்யம்னு சொன்னால் அந்த பிரின்ஸ் ஹுட் இளவரசுன்னு சொல்கிறார் அதை புறக்கணித்தவனேன்னு இங்கே ஒரு வெளிச்சொல் இருபத்தி ஒன்றாவது அன்றைத வகையில் அவஜாத்த யவ்வராஜ்ய இதுதான் சம்போதன பதம் அவக்ஞா அவக்ஞான்னு சொன்னால் டிஸ்ரெஸ்பெக்ட் பிரதிஜான்னு சொன்னால் பிரதிஜா பண்ணுறது பிராமிஸ் பண்ணுறது அந்த ஞான எழுத்தோட சில உபசர்க்கங்கள் சேரிச்சு அர்த்தமானது மாறுறது அப்போ அவஜ்ஞாத்த யொவராஜ்யான்னு சொன்னால் புறக்கணிக்கப்பட்ட இளவரசை அல்லது இளவரசை இளவரசை உடையவனேனு தமிழில் சொல்லணும் ஆனால் என்ன அர்த்தம்னு கேட்டால் அந்த எவ்வராஜ்யத்தை புறக்கணித்தவனே அதுதான் தாத்பரியம் எதற்காக எப்படின்னு கேட்டால் பிரதிஜா ஒரு பிரதிஜா மூலமாக நான் காட்டுக்கு போகிறேன் பதினாலு வருஷம் நான் காட்டில் இருக்கேன்னு பிரதிஞ்ச பண்ணுறோம் அப்படிப்பட்ட பிரதிஜையாக அந்த பிரதிஜாவினால் பட்டத்தை உதறியவனே அவன் தாத்பரியம் எதற்காக பிரதிஜை பண்ணான்னு கேட்டால் பித்ருவச்சனை பாலன பித்ருன்னு அப்பா ரிக்காரந்த சப்தம் அது பிராத்திபதிக்கத்தில் பித்ரு அதே பிரதமாவிபக்தியாக இருந்தால் முதல் வேற்றுமை ஒருபாக இருந்தால் பிதா அப்படின்னு போகும் பித்ரு வச்சனை அப்படின்னா பித்துஹூ வச்சனம் அப்பாவினுடைய வச்சனை வச்சனத்தை பாலனை பாலனைனு சொன்னால் காப்பாற்றுவதில் நிறைவேற்றுவதில் ஏன் அப்பாவால் தன்னுடைய வச்சனத்தை நிறைவேற்றிக்க முடியலன்னு சொன்னால் அன்றுத பய முஷித ஹிரதய ரிதம்னா உண்மை சத்தியம் ரிதம் அன்றுத்தம் நிறுத்தம் அருத்தம் அது பொய் பய பொய் ஆகிவிடுமோ என்கிற பயம் எது தன்னுடைய வச்சனம் தன்னுடைய வாக்கு அதனால் முஷித்த ஹிரதய முஷ்னு ஒரு தாத்து இருக்குது அதுக்கு திருடுதல் அர்த்தம் இருக்குது உடைதல் அர்த்தம் இருக்குது இந்த இடத்துல முஷித்தன்னு சொன்னால் உடைந்த ஹுதயம்னா மனசு அல்லது ஹிருதயம் ப்ரோக்கன் ஹார்ட்னு சொல்கிறோமோ நான் அர்த்தம் அதுக்கு அப்போ தன்னுடைய வாக்கு பொய்யாகிவிடும் என்கிற ஒரு பயத்தினால் உடைந்த ஹிருதயம் அல்லது மனமுடிந்து இருந்த அப்பாவினுடைய வாக்கை சொல்லை காப்பாற்றுவதற்காக தான் ஒரு பிரதிஜை பண்ணி அந்த பிரதிஜை மூலமாக இளவரச பட்டத்தை புறக்கணித்தவனேன்னு ஒரு ஏற்றம் ராமனுக்கு அதான் த பய முஷி த ஹிருதய பித்ருவச்சன பாலன பிரதிஜாவஜ்ய யொவராஜ்யான இருபத்தி ஓராவது சூர்நிகை இருபத்தி ரெண்டு அடுத்து ராமனுடைய மற்றொரு குணம் சௌஷீல்யம் அவன் சௌஷீல்யத்துக்கு ஏகதேச உதாரணம் இல்லை சௌஷில்ய சாகரன் அவன் சௌஷீல்யம் சௌஷீல்யம் இங்கே குணத்துக்கு உறைவிடமாக இருக்கக்கூடியவன் தாத்பரியம் இப்போ சௌஷில்யம்னா என்ன அப்படின்னு கேட்டால் மிக எளிதாக பழகுதல் எந்த பாகுபாடு இல்லாமல் இப்போ இது நிறைய பேர்கிட்ட இருக்கலாம் ஆனால் என்ன விசேஷம்னு கேட்டால் உயர்ந்த இடத்துல இருந்துண்டு பாகுபாடு இல்லாமல் கீழே இருக்கிறவர்களோட பழகினா அதுக்கு தான் சௌசீல்யம் கீழே இருக்கிறவர்களே அவளுக்குள்ளே பகிண்டா அது சௌஷில்யம் ஆகாது அதனால் இவனும் சக்கரவர்த்தி திருமகன் அடுத்து இவர் வந்து கங்கை க கரைக்கு போகிறார் குஹனை மீட் பண்ணுறார் அந்த குகனும் வேடுவர் தலைவன் இப்போ அவளுக்குள்ளே தாரசமியம் இருக்குது தாரசமயம் இருந்தாலும் அவனிடத்தில் இயல்பாக பழகினதினால தன்னுடைய அந்த சௌசீல்யத்தை வெளிப்படுத்துகிறார் சாகரான்னு இங்கே வெளிச்சொல் நிஷாதராஜ சௌஹ்ருத சௌஷீல்ய சாகரா நிஷாதன்னு சொன்னால் ஹண்டர் மா நிஷாதன் தான் வால்மீகி ஆரம்பிக்கிற ஸ்ரீமத் ராமாயணத்தை பிரதிஷ்டாத்வம் அகம சாஸ்வதி சமாக அந்த ஒரு தன்னுடைய அந்த வருத்தத்தை வெளிப்படுத்துகிறார் ஒரு சாபம் மூலமாக அந்த மா நிஷாத நிஷாதன் அந்த இடத்துல வே வேடுவன் அதுக்காக விஜயாபனம் பண்ண நிஷாத ராஜ அவன வேடுவர் தலைவன் சௌஹ்ருத இந்த ராஜான்ற சொல்லானது சமாசத்தில் இன்னொரு சொல்லோட சேரச்சு அது ராஜன்னு சப்தம் அந்த ந போயிடும் இன்னு போயிடும் அதனால ராஜ அப்படின்ற ஃபார்ம் எடுத்துக்கும் அதான் ராஜ சௌஹ்ருத ராஜ பதவி அப்படின்னு சொல்றோமோனா அது ராஜ சௌஹ்ருத நிஷாத ராஜ சௌஹ்ருத சுஹ்ருத் அப்படின்னு சொன்னால் நண்பன் நட்பு நண்பன் சௌஹ்ருத சௌஹ்ருதன்னு சொன்னால் நட்பு அதனுடைய பாவம் அது சௌஹ்ருத அப்போ வேடூரத் தலைவன் தன்னிடம் கொண்ட நட்பு அந்த நட்பினால் சூட்சித்த சூட்சித்தன குறிப்பிடப்பட்ட காட்டப்பட்ட வெளிக்காட்டப்பட்ட சாகரா சௌஷீல்யம் என்கிற குணத்துக்கு ஒரு மிகப்பெரிய உறைவிடமாக இருப்பவன் என்ன தாற்பயம் அதுதான் நிஷாதராஜ சௌஹ்ருத சௌச்சித சாகரா அடுத்து அங்கிருந்து கங்கையை கடந்து பரத்வாஜ ஆசிரமத்துக்கு இவ போகிறார் பரத்வாஜ ஆசிரமத்துக்கு போனால் அந்த முனிவர் அங்கே ராமனுக்கு கட்டளையர் நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லி சாதிக்கிறார் அப்போ பரத்வாஜ சாசன பரிகிரித விசித்திர சித்திரக்கோட்டை கிரி கட்டக்கத்தட்ட ரம்யாவசா ரம்யன்னு அழகிய ஆவசதான்னு சொன்னால் அந்த இருப்பிடத்தை உடையவனேன்னு தாத்பரியம் ஒரு பரணசாலையை அங்கு லக்ஷ்மண சுவாமி வந்து நிர்மாணம் பண்ணுறார் இலையாழ்வான் அப்படிப்பட்ட ரம்யமான அழகிய ஒரு பரணசாலையை உடையவனே எங்கே அந்த பரணசாலை இருந்ததுன்னு கேட்டால் கட்டக்கத்தட்டை கட்டக்கத்தட்டை கிரி கட்டக்கத்தட்டை ஒரு மலையினுடைய அடிவாரம் அந்த அடிவார பகுதியில் தட்டம்னா அந்த பகுதி இருந்தது இப்படிப்பட்ட மலைன்னு கேட்டால் எந்த மலைன்னு கேட்டால் சித்திரக்கூட்டம் சித்திரக்கூட்ட மலையின் அடிவாரத்தில் ஒரு அழகிய பர்ணசாலையை உடையவனே தாற்பயம் எப்படிப்பட்ட சித்திரக்கூட்டம்னு கேட்டால் விசித்திர சித்திரக்கூட்ட விசித்திரம்னு சொன்னால் அற்புதம் விசித்திரமாக இருக்கே அப்படின்னு சொன்னால் நம்ம இது வரைக்கும் பார்க்காதது ரொம்ப கேட்சியாக இருக்குன்னு அர்த்தம் அப்படி அற்புதமாக ரொம்ப இதுக்கெல்லாம் வர்ணம் உண்டு சீமத் ராமாயணத்தில் அப்படிப்பட்ட அற்புதமான சித்திரக்கூட்ட மலையின் அடிவாரத்தில் அழகிய ஒரு இருப்பிடத்தை உடையவனே தாப்பர் எதுக்காக அங்கே போனார் அப்படின்னு கேட்டால் பரத்வாஜ சாசன பரிகிரகீத பரிகிரகணம் பண்றதுன்னா ஒத்துக்கிறது ஏற்றுக்கொள்ளறது அப்போ பரிகிரித அப்படின்னா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட அப்படின்னு தாத்பரியம் யாருடைய எதை ஒப்புக்கொள்ளப்பட்ட சாசனம் சாசனம்னா கட்டளை சாசனாத் சாசனாத் திராயத்தை இது சாஸ்திரம்னு சாஸ்திரத்துக்கு பெயர் சாஸ்திரமானது நம்மளை கட்டளை இடறது இதை பண்ணு இதை பண்ணாதுன்னு எதற்காகனா நம்மளை காப்பாத்துறது இந்த சம்சாரமாகிய ஒரு குயி அதுலேருந்து நம்மளை காப்பாத்துறது அந்த சாஸ்திரம் எப்படின்னா கட்டளைட்டு நம்ம காப்பாற்றுறது பண்ணு இதை பண்ணு இதை பண்ணாத ஏன்னு கேட்டால் இது ஸ்ரேயஸ் அது ஸ்ரேயஸ் இல்லை தான் சாஸ்திரம்னு அதுக்கு பெயர் அப்படி இங்கே சாஸ்திரன்னு சொன்னால் ஒரு கட்டளை யாருடைய கட்டளைன்னு கேட்டால் பரத்வாஜ பரத்வாஜ முனிவருடைய கட்டளைனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அல்லது ஒப்புக்கொள்ளப்பட்ட அந்த அழகிய சித்திரக்கூட்ட பருவத்தின ப பருவதத்தினுடைய மலையடிவாரத்தில் அழகான ஒரு குடில் அல்லது பரணசாலையை உடையவன் தாத்பரியம் ரொம்ப இதில் பரத்வாஜ முனிவர் கட்டளையிடுறார் அது ராமன் நேற்றுக்கிறான் உடனே அடுத்த சூழ்நிலை போட்டார் அனன்ய சாசனியான்னு போட்டுடார் ஷாசனீயம் அப்படின்னு சொன்னால் கட்டளையிடத் தகுந்தவன் அப்படின்னு அர்த்தம் சிஷ்யனுக்கு சாசனீய சாசனீயா ஆனால் இங்கே போ அந்ய சாசனியன்னு சொன்னால் பிறரால் கட்டளையிடப்படக்கூடியவன் அப்படின்னு தாற்பயம் அன்ய சாசனிய சாசனிய வேறு ஒருவராலும் கட்டளையிட தகுதியற்றவனே தகாதவனேன்னு நீங்கள் தாற்பயம் இப்பதான் சொன்னார் பரத்பாஜருடைய சாசனத்தை ஏற்று அங்கே போய் இருந்தான்னு ஆனால் இப்போ அனநிய சாசனியனால் என்ன சூச்சிப்பிக்கிறார்னா அங்கே எல்லோரும் வந்துவிட்டா இப்போ பரதன்லேருந்து வசிஷ்டர்லாம் எல்லாரும் வந்துட்டா எல்லா ரிஷிகளும் வந்துட்டா வந்து ராமன் எல்லாம் பிரார்த்திக்கிறான் கட்டளை இட்டு பார்க்குறான் நீ திரும்பி வரணும்னு ஆனால் ஒருத்தர் சொன்னது ராமன் கேட்கல ஏன்னா அவள் சொன்னதெல்லாம் தர்மத்துக்கு விரோதமாக இருந்தது ஆனால் மேலே பரத்வாஜை சொன்னதில் எந்த தர்மத்தை மீறக்கூடிய விஷயம் ஒன்றும் இல்லை அதே மாதிரி அப்பா சொன்ன பேச்சையும் கேட்கச்சியாகவும் அங்கே தர்மத்துக்கு விரோதமாக அதுவும் இல்லை இன்ஃபேக்ட் தர்மத்தை காப்பாற்றுறதுக்காக இருந்தது ஆக முனிகள் ம முனி யோகி ரிஷிகள் யார் சொன்னாலும் ராமன் கேட்பான் ஆனால் நல்ல தர்மம் இருக்கணும் அதுதான் நமக்கு தெரியக்கூடிய விஷயமா இருக்குது அப்படிப்பட்ட ராமனே அனன்ய சாசனியான அழகா இங்கே போட்டுண்டார் யார் கட்டளை இட்டாலும் தான் எடுத்த முடிவில் மாறாம இருந்தவன் என்று தாத்பரியம் அடுத்து பிரணத்த பரத மக்குட்டத சுகடித்த பாதுகாக்ரியாபிஷேக நிர்வர்த்தித்த சர்வலோக யோகக்ஷேமா சர்வலோகத்துக்கும் யோகக்ஷேமத்தை உடையவனின் தாற்பயம் நிர்வர்த்திதன்னு சொன்னா நடத்தப்பட்ட நிர்வர்த்தித்தன் நடத்தப்பட்ட எது அப்படின்னு கேட்டால் பாதுகாக்ரிய அபிஷேக பாதுகை பாதுகான சப்தம் அது அது தமிழ பாதுகை பெரும்பாலும் தமிழில் ஐயில முடிகிற ச சப்தங்கள்லாம் ஆகார அந்தமாக இருக்கும் சீதானா சீதை ராதானா ராதை பாதுகான பாதுகை அப்போ பாதுகா அக்ரிய இது சொல்றது கொஞ்சம் கஷ்டம் ஆ இரு ய அக்ரிய இந்த அக்ரிய சப்தத்துக்கு ஃபோர்மோஸ்ட்டு அல்லது மிக சிறந்தன தாத்பரியம் அப்போ பாதுகா அக்ரிய அபிஷேக அப்படின்னு சொன்னால் சிறப்பான அந்த பாதுகை அந்த பாதுகைகளுடைய பட்டாபிஷேகத்தால் நடத்தப்பட்ட எல்லா உலகங்களுடைய யோகக்ஷேமத்தை உடையவனே அதாவது என்ன தாற்பயம் கேட்டால் ராமன் அனைத்து விதமான யோகக்ஷேமங்களையும் உலகத்தினுடைய அனைத்து விதமான யோகக்ஷேமங்களை பாதுகா பட்டாபிஷேகத்தினால் நடத்தி கொண்டான்னு தாத்பரியம் எப்படின்னா எதனாலும் கேட்டால் பிரணத்த பரத நத நம் தாத்து நத வணங்கினவன் பிரணத்தன நன்றாக வணங்கின யாரு பரத பரத மக்கூட்ட தட்ட சுகட்டித்த அவனுடைய திருமுடி அதாவது அவனுடைய கிரீடம் இருக்கு இல்லையா மக்குட்டம்னா அந்த கிரீடம் தட்டனா அதனுடைய பகுதி அதில் சுகடித்த கட்டணம் பண்றதுன்னா பொறுத்துறது சேர்க்கிறது அதான் கடக்க ஸ்ருத்தின்னு சுருத்தில கூட ஒரு ஸ்ருத்திக்கு கடக ஸ்ருத்தின்னு பெயர் அப்ப ராமன் பாதுகையை சாத்தின்ட்டு பரதன்ன வணங்கறான் அதுல கீ வந்து சேவிக்கிறான் அப்போ தன்னுடைய அந்த கிரீடத்தில் ராமனுடைய பாதுகையானது அந்த ஸ்வர்ஷமானது ஏற்படுறது அப்படி வணங்கின பரதனுடைய திருமுடியில் அவனுடைய கிரீடத்தில் அல்லது தலையில் நன்றாக பொருந்திய நன்றாக சேர்ந்த பாதுகாக்ரிய அபி பாதுகாக்ரிய அபிஷேக நிர்வர்த்தித்த சர்வலோக யோகக்ஷேமான் அப்படிப்பட்ட சிறப்பான பாதுகைகள் அந்த பாதுகைகளுக்கு ஒரு பட்டாபிஷேகம் நடத்தி ஏற்படுத்தி அதன் மூலமாக அனைத்து விதமான யோகக்ஷேமங்கள் லோகங்களுக்கு உண்டான அனைத்து விதமான யோகக்ஷேமங்களையும் நடத்தி வைத்தான்னு இங்கே தாத்பரியம் இதான் இருபத்தி நிறைய சொல்லலாம் இதெல்லாம் பற்றி பாதுகா சாஸ்திரமே இங்கே சுவாமி ஆயிரம் ஸ்லோகம் சாதிச்சிருக்கார் சொல்கிறதுக்கு எவ்வளோ இருக்குது இருந்தாலும் நம்ம எடுத்துக்கொண்ட ஃபோக்கஸ் வந்து ரொம்ப லிமிடெட் சின்ன அனுபவம் அதில் கொஞ்சம் சம்ஸ்கிருதம் அதனால அடியேன் இவ்வளோ தான் விக்கியாமிக்கிறேன் இதான் இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி அஞ்சாவது சூர்நிகைகளுக்கு உண்டான அர்த்தம் पिषितरुचिविहित दुरितवल मथनतनय बलिभुगनुगतिसरभशयनतृणशकलपरिपतनभयचकितसकल सुरमुनिवर बहुमत महास्त्रसामर्थ्य द्रुहिण हरवलमथन दुरारक्षरलक्ष इवती आवती महावीर इरवत्या। श्रीमहाविैभव இருபத்தி ஐந்தாவது சூர்ணிகை வரை அனுபவித்தோம் அந்த இருபத்தி ஐந்தாவது சூர்ணிகையில் பிரணத பரத மகுட்டத்தட்ட சுகடித்த பாதுகாக்கிரியாபிஷேக நிர்வர்த்தித்த சர்வலோக யோகக்ஷேமான்னு சாதிச்சார் சுவாமி தேசிகன் பாதுகையினுடைய பட்டாபிஷேகத்தை நடத்தி அதன் மூலமாக அனைத்து லோகங்களுடைய யோகக்ஷேமத்தை செய்துவித்தான் ராமன் நடத்தினான்னு தாற்பயம் அதுக்கு பாதுகா சக்தத்தோடு நிறைய சம்பந்தம் உண்டு அப்படியான அவகாசம் இல்லைன்னு ரொம்ப ரொம்ப இல்லை விக்கியாபனம் பண்ணாமல் மேலே வந்துட்டேன் ஒரு பிரார்த்தனை வந்திருக்கு அட்லீஸ்ட்டு கொஞ்சமான அதை பற்றி பிரஸ்தாவிக்கணும்னு சொல்லிட்டு அதனால் அந்த இருபத்தி ஐந்தாவது சூர்நிக்கைக்கு சம்மந்தப்பட்ட ரெண்டே ரெண்டு பாதுகா சாஸ்திர ஸ்தோத்திரங்களை விக்கியாபனம் பண்ணுறேன் இதே கிட்டத்தட்ட இதே அர்த்தம்தான் சமர்ப்பண பத்ததியில் पतिमूनावद् रक्षने अविकलमधिकर्तुं रक्षणे सप्तलोक्याः रघुपतिचरणेन न्यस्तदिव्यानुभावाम् अभजत भरतस्त्वाम् अञ्जसापादरक्षे मणिमकुटनिवेशत्यागधन्येन मूर्ध्ना इन्द नूति पमूनावद् श्लोकमद् पादकाशशास्त्र சமர்ப்பண பத் பதத்தியில் பதிமூன்றாவது ஸ்லோகம் என்ன தாத்யம் கேட்டால் ராமன் பாதுகையை பரதனுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை சாத்திண்டு கொடுத்தார் பரதனை மறு பிரார்த்தித்தான் முதல்ல நம்ம வழக்கமாக பண்ணுறது உண்டு ஆச்சார நேரத்தில் கொண்டு போய் பாதகைகளை சாத்திண்டு வாங்கிட்டு ஆற்றுல வச்சுக்கிற வழக்கம் உண்டு வேலை பண்ணி அப்போ சுவாமி அதை சாத்திண்டு கொடுத்தார் ராமன் அப்படி சாத்தின்ற பொழுது என்னன்னு கேட்டால் ராமனுடைய திருவடி பிரபாவமானது அந்த பாதுகைக்கு கிடைச்சிதான் ஏன் அப்படின்னு கேட்டால் ஏழு உலகத்தினுடைய ரக்ஷணம் பண்ண வேண்டியிருக்கான் அப்படிப்பட்ட பாதுகையை பரதன் என்ன பண்ணான்னு கேட்டால் கிரீட்டத்தில் வச்சுக்காமல் கிரீட்டத்தை எடுத்துகிட்டு தன்னுடைய சிலசிலேயே வகிச்சுண்டான்னு தாற்பயம் அதான் இங்கே பார்க்கச்சே மக்கூட்டத்தட்ட சுகட்டித்தன்னு சொல்லிச்சு அடியன் ரெண்டு அர்த்தத்தை விஞ்ஞாபித்தேன் மக்கூட்டத்தில்ன்னு கீழத்தில் அல்லது சிரசுலன்னு ஆனால் அதுக்கு சந்தேகமே இல்லை சுவாமி இந்த பத்தியத்து மூலமாக மணிமக்கூட்ட நிவேஷ தியாக தன்யேனை மூர்தனான்னு புட்டுண்டர் மூர்தனான தலையால் அப்படின்னு அர்த்தம் எப்படிப்பட்ட தலைன்னு கேட்டால் மக்கூட்ட நிவேஷ தியாக தன்யேன மணிமக்கூட்டத்தை கைட்டுட்டு தன்னுடைய சிரசில் எழுந்திரலை பண்ணினான்னு தாத்பரியம் ஸோ அதுவும் ஒன்று ஆச்சு

அபேசிஞ்சது ரகுபதி அதிரோகனு தாத்பரியம் ரொம்ப அதில் போக வேண்டாம் என்னென்னா எம் அபிகல யோகக்ஷேம சித்தியை பிரஜானம் இந்த மூன்று எல்லா எல்லா லோகங்களுக்கு ஜனங்களுடைய யோகக்ஷேமமானது குறைவில்லாமல் நடக்கிறதுக்காக அல்லது அது கொடுக்கக்கூடிய சக்தி பதவிக்கு கொண்டு அது ஏற்படுவதற்காக சித்திக்கிறதுக்காக அலம் அதுவே போகிறோம்னு பாதுகையே போன்னு சொல்லிட்டு பகத்தனால் என்ன பண்ணியிருந்ததுன்னா பிரார்த்தனை பண்ணப்பட்டதுனால எம்பெருமா என்ன பண்ணான்னா தன்னுடைய காலில் அதை சாத்தின்றது திருவடியில் சாத்தினதினால அவனுடைய நக்கத்துலேருந்து வரக்கூடிய அந்த ஒளி அதுவே ஒரு சந்தனுடைய ஒரு இருந்து பிறகக்கூடிய ஒரு நீரோட்டம் போல் இருந்ததா அதை வச்சுட்டு அதுக்கு ஒரு அபிஷேகத்தை பண்ணி முன்கூட்டியே கொடுத்து அருளினான்னு தாத்பரியம் என்ன தாத்பரியம்னு கேட்டால் பட்டாபிஷேகம் பண்ணி கொடுத்தாருன்னு எதுக்கு இது விக்கியாபனம்னா யோகக்ஷேம சித்தியை பிரஜா நாம் அங்கே சாதிச்சிருக்கார் அப்போ பாதுகைக்கு அந்த பிரபாவம் உண்டு அதை தான் சுவாமி இந்த ரகுவீரகத்தியத்தில் மகாவிபத்தில் இந்த இருபத்தி ஐந்தாவது சூழ்நிலையில் அதை காட்டியிருக்கார் முன்ன சொன்ன நிறைய சொல்லிட்டு போகலாம் விஸ்தாரமாக ஆனால் சமயத்துக்கு அஞ்சு அடியனுடைய மந்த மத்தியும் பொருட்படுத்தி இதோடு அதை அதை முடிச்சுக்கிறேன் அடுத்து இருபத்தி ஆறு ருச்சி விகித துரித்த வல மதன தனையன்னு இது காக்காசுர விர்தாந்தம் காக்காசுர விரத்தாந்தம் நமக்கு தெரியும் ராமன் ஏகாந்தத்தில் சீதா புரட்டிட்டு இருந்தப்ப அந்த சீத்தையனுடைய ஸ்தனத்தில் இருக்கக்கூடிய மாம்சத்துக்கு ஆசைப்பட்டு இந்திரனுடைய பிள்ளையான அந்த காக்காசுரன் அந்த ஸ்தனத்தை என்ன பண்றான் கொத்தரான் தன் அழகுனால சீத்தையத்தை பொறுத்துட்டு இருக்கச்சு ராமனுக்கு மேலே அந்த ருதிர ஸ்பர்ஷம் ஏற்பட்டு ராமன் இழுந்து என்ன ஆச்சுன்னு பார்த்து அப்போ ஒரு அங்கே இருக்கக்கூடிய ஒரு தர்பையை எடுத்து அதை அஸ்திரமாக விட்டப்போ த்ரீன் லோகான் பரிக்ரம்யான்னு அதுக்கு அச்சனைகள் உண்டு ஒருத்தராலும் காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னப்போ மறுபடியும் வந்து இவா காலிலேயே விழுந்து சரணாகதி பண்ணான் ஆனால் அம்பானது விட்ட அம்பானது ஏதோ ஒரு காரியம் அதை பண்ணணுன்றதுனால அவனுடைய ஒரு கண்ணை நீக்கி அவனுக்கு அபராதக்ஷமா பண்ணி அவன் அவனுக்கு நர்கதியை கொடுத்தான்னு தாற்பயம் அதுதான் இங்கே சாதிக்கிறார் இதுவும் துருஹீணர வளமத்தனு சொல்லக்கூடிய இருபத்தேழாவது சூர்நகைக்கு கிடத்தட்ட அதே அர்த்தம் தான் அதாவது இந்த சம்பந்தம் இந்த இந்த எபிசோடு சம்மந்தப்பட்டது தான் பிஷித்த பிஷித்தன்னு சொன்னால் மாம்சம் ருச்சினா அதில் ஒரு ருச்சி காக்கமாக இருக்கிறதுனால அது அதுக்கு மாம்சத்து மேலே ருச்சி அந்த பிஷித்த ருச்சின்னா அதாவது ருச்சியாக வச்சுக்கலாம் அந்த மா மாம்சத்தை மேலே கூடிய ஒரு ருச்சினால விகித துரித விகித துரித விகிதன்னு செய்யப்பட்ட துரிதம்னா பாப்பம் செய்யப்பட்ட பாப்பம் பாப்பத்தை செய்த யாருன்னு கேட்டால் வலமதன தனைய வலமதனஹ இந்திரனுக்கு பெயர் தனையான பிள்ளை அப்போ இந்திரனுடைய பிள்ளை யார் அவன் பலி புக்கு பலி புக்குன்னு காக்கத்துக்கு உண்டு பலி புக்கு பலி புக்கு அணுகத்தினால் அது பலி புகனுகத்தின்னு ஆயிடுத்தது காவானது கா ஆயிடுது அப்போ பலி புக்குன்னு காக்காசுரன் அணுகத்தினா பின்தொடர்ந்து அணுனாலே பின்தொடருதல் அனுசரணையாக இருந்து சொல்லுவார் அனுசரணையாக இருந்து சம்ஸ்கிருத பதம் சரணி சரணம்னா செல்லுதல் அனுசரணம்னா பின்தொடர்ந்து செல்லுதல் அதான் ஒத்து ஒத்து வச்சு போகிறதுன்னு அர்த்தம் அப்போ பலி புக்கு அணுகதி பின்தொடர்ந்து சரபசயன திருண ஷகல பரிபதனை சரபச சரபசன்னா ஃபாஸ்ட் அந்த துவரை வேகம் இதில் பின்தொடருவதில் ஒரு வேகம் எதற்குன்னு கேட்டால் ஷயன திருண சகல ராமன் தர்பாச தர்பாசனத்தில் அதாவது தர்பத்தை கொண்டு ஒரு ஒரு படுக்கை ஒரு சயனத்தை ஏற்படுத்தி அதில் படுத்துட்டு இருந்தானா ஷயனிச்சுட்டு இருந்தானா அதிலேருந்து திருண சகலை திருணம்னா அந்த தர்பை சகலம்னா முன்னாடியே பார்த்தோம் சகலம்னா ஒரு பீஸு சகலம்னா அனைத்தும் அப்போ திருணசகலன்னு சொன்னால் அந்த தர்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பகுதி அதை எடுத்துட்டு என்ன பண்ணால் பரிபத்தன பய அதை அஸ்திரமாக விட்டப்போ அது மேலே விழுந்துடுமோ பத்தனம்னா விழுதல் பரிபத்தனம் நல்லா விழுது அதனால் விழுந்துடுமோன்ற பயம் சக்கித்தன அந்த பயத்தினால் நடுங்கிய சகல சுர முனி வர அனைத்து தேவர்கள் சுரன்ன தேவர்கள் முனி வரனா முனிவர்கள் என்ன பகுமத மகாஸ்திர சாமர்த்தியா பகுமதம் பண்ணதுன்னா ம மதிக்கிறது ஓட்டுறது மகாஸ்திர சாமர்த்தியான்னு சொன்னால் சின்ன அந்த புல்லை கூட எடுத்து ஒரு பிரம்மாஸ்திரமாக எடுத்து விட்ட உன்னுடைய பராக்கிரமத்தை கொண்டாடினா அந்த பராக்கிரமத்தை உடையவனே தாற்பயம் இந்த வல்லவனுக்கு புல்லு மாயுதம்னு ஒரு பழமும் இருக்குது ஒருவேளை அது இந்த இந்த சம்பவத்தை வச்சு வந்திருக்கலாம்னு தோன்றுறது அப்படிப்பட்ட அனைத்து விதமான தேவர்களாலும் முனிவர்களாலும் கொண்டாடப்பட்ட ஒரு மகாஸ்திரத்தை பிரம்மாஸ்திரத்தை உபயோகப்படுத்தக்கூடிய சக்தியை உடையவனே அப்படின்னு தாத்பரியது இந்த இருபத்தி ஆறு அதான் பிஷித்த ருச்சி விகித துரித வல மதன தனைய பலிபுக நுகதி திருண சகல பரிபதன சகித சகல சுரி சுர முனிவர பகுமத மகாஸ்திர சாமர்த்தியா சாமர்த்தியனா அந்த சமர்த்தகன்னா எக்ஸ்பர்ட் சாமர்த்தியம்னா அந்த எக்ஸ்பர்டீஸ் மகாஸ்திர சாமர்த்தியான்னு சொன்னால் அந்த பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்துவதில் சக்தியை உடையவனை பகுமத அதனால் கொண்டாடப்பட்ட அப்போ கொண்டாட எவன் எவனை எவனையும் தேவர்களும் முனிவர்களும் கொண்டாடினரோ பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்தக்கூடிய சாமர்த்தியத்தை உடையவன் ஒரு புல்லை எடுத்து தர்பத்தை எடுத்து அதை பிரம்மாஸ்திரமாக எடுத்து அடிக்கக்கூடிய சாமர்த்தியத்தை உடையவன் கொண்டாடப்பட்டவனோ எவனோ அவன் அவன் தாத்பரிய இருக்குது இருபத்தி ஆறாவது சூழ்நிலைக்கு இருபத்தி ஏழு பார்த்தோம்னா துருகினஹர வலமதன துராரக்ஷ ஷரலக்ஷா துருஹின துருஹினன்னு சொன்னால் பிரம்மனுக்கு பெயர் ஹர ஹரண சிவன் வலமதனன இந்திரன் இப்போ தான் பார்த்தோம் வலமதன தனையனு இவ மூணு பேர் இவர்களால்னு அர்த்தம் துராரக்ஷனை காப்பாற்ற முடியாத துராரக்ஷன் சொன்னால் காப்பாற்ற முடியாத ஷரலக்ஷா ஷரண அம்பு லக்ஷனா அந்த லக்ஷியத்தை உடையவனே அப்படிப்பட்ட அம்பு ராமனுடைய அம்பு இலக்க தப்பாது யார் தடுத்தாலும் தப்பாது அப்போ யாருன்னு கேட்டால் பிரம்மா இருந்து இந்திரன் சிவனே இந்திரன் அனைத்து தேவர்கள் முனிவர்கள் யாராலையும் தடுக்க முடியாதுன்னு தாத்பரியம் அப்படிப்பட்ட பிரபாகத்தை அப்படிப்பட்ட ஒரு அம்பை அப்படிப்பட்ட லட்சியத்தை உடைய அம்பை கொ கொண்ட அம்பை உடையவனையும் தாத்பரியம் அப்படி இந்த ரெண்டு இருபத்தாறு இருபத்தி ஏழுனால காக்காசுர பிரத்தாந்தத்தை சொல்லி அதன் மூலமாக ராமனுக்கு இருக்கக்கூடிய சுவாமி சுவாமியாக வியாபாரம் பண்ணுறார் அடுத்த இதில் ஆரண்யகாண்டம் ஆரம்பிக்க போகிறது இருபத்தி எட்டில் தண்டகா தபோவன ஜங்கம பாரிஜாத்தான்னு அதை நம்ம மேலே அனுபவிப்போம் தண்டகா தபோவன ஜங்கம ஜங்கம பாரிஜாத்தா ஹரிண நார்தூலா विलुलितबहुफलमखलमरजनिचरमृगमृग्यारम्भसंभृतचीरभृदनुरोधा त्रिशिरश्रिरस्त्रितयतिमिरनिरासवासरकर दूषणजलनिधिशोषणस्तोषितऋषिगणघोषितविजयघोषणा खरथर खर थरु खण्डनचण्डपवना த்விச லக்ஷ சகசநிலோலன மகா கலப அசாயசூரா அனபாய சாஹசீ மகாவீர வைபவத்தில் இருபத்தி எட்டுலேருந்து முப்பத்தி ஆறாவது சூர்நிகைகளை அனுபவிக்கலாம் இருபத்தாறு இருபத்தேழு சூர்நிகையில் பிச்சு திருச்சி துருஹின ஹரன் ஆரம்பிக்கக்கூடிய சூண்டிகைகளில் காகாசுர விற்த்தாந்தம் அந்த விற்த்தாந்தத்தை கொண்டு எம்பெருமானுடைய ஒரு மகிமை அதை சுவாமி ரொம்ப அற்புதமாக சாதித்தார் இப்போ அடுத்து அதோட அயோத் அயோத்திய காண்டம் முடிகிறது அதுக்கடுத்து இப்போ ஆரண்ய காண்டம் ஆரம்பிக்கிறது அதில் முதல்ல தண்டக வனத்தில் தண்டகாரண்யத்தை பகவான் என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டால் தண்டகா தப்போவன தண்டகா தண்டகாரண்யம் அதுக்கு பெயர் தண்டகம்னு பேர் தண்டகாரண்யம் அல்லது தண்டகாவனம் அதுக்கு அங்கே இருக்கக்கூடிய தப்போவனம் முனிவர்களுக்கெல்லாம் தப்போ நிதினே பேர் தபஸ் பண்ணக்கூடிய பூமியாகவே இருந்தது அது அப்படிப்பட்ட அந்த தண்டகாரண்யத்தில் ஏன்னா நம்ம புராணங்கள் பார்க்கச்சே பிராமணர்கள் வந்து அந்த காலத்தில் யாக யஞ்யம் பண்ணி தபஸ் பண்ணி தான் அவளுடைய ஆயுஷ கழிச்சுருக்கா அப்போ அப்படி அப்படி இருந்தவ நம்ம பழைய அதாவது அந்த காலத்தில் எழுதப்பட்ட நாடகங்கள் இதெல்லாம் பார்க்கச்சி கலைதாசன் நிறைய அதை பற்றி குறிப்பிடுறான் அவெல்லாம் அங்கேயே இருந்து நகரத்துக்கு வராமல் தங்களுடைய தர்மங்களை அனுஷ்டிச்ச அனுஷ்டித்ததுனால நாடும் க்ஷேமமாக இருக்குது இன்றைக்கி எல்லாம் விபரீதமாக இருக்குது அதுக்காக சொல்ல வந்தேன் அப்போ தபோதனம் தனம் அவளா தப்பமே தபஸ் தான் அவளுக்கு தனம் அவள் இருக்கக்கூடிய இடம் தப்போவனம் அப்போ தண்டக்கா தப்போவன ஜங்கம பாரிஜாத்தா இந்த தப்போவனத்தில் இந்த முனிவர்கள்லாம் யாக யஜ்யம்லாம் பண்ணச்சே அவளுக்கு நிறைய குறைகள் இருந்தது நிறைய கெடுதல் இருந்தது அதை அறக்கறகள்லாம் அப்பப்போ என்ன பண்ணுவான்னா யாகத்தை கெடுக்கிறது தான் அவளுடைய வேலை அது ரஜோகுணம் ஜாஸ்தி தமோகுணம் ஜாஸ்தி நல்லது நடந்தால் அது கெடுக்கணும் அப்போ ஒன்று அதில் மாம்சத்தை கொண்டு வந்து போடுவா இல்லை அந்த ஆக்ஷ அரக்கரகள்லாம் இவா க்ஷமிக்கணும் முனிவர்கள்லாம் பிடிச்சி சாப்பிட்டுடுவாவா இல்லை அவளுக்கு ஏதாவது ஒரு சரீரத்தில் ஒரு உபாதையை உண்டு பண்ணுறது இதெல்லாம் அப்போ அவெல்லாம் இந்த முனிவர்கள்லாம் வந்து ராமனிடத்தில் தங்களுடைய குறைகளை சொன்னப்போ அவளுக்கு ஒரு பாரிஜாத்திருக்கமாக இருந்துட்டு அதை தீர்த்து வைக்கிறான் ஆனால் சுவாரஸ்யம் என்னென்னா ஜங்கம பாரஜாதான்னு போட்டுட்டார் கவினால ஜங்கமன்னு சொன்னால் மூவபுள் அப்படின்னு அர்த்தம் மூவிங் ஏன்னா ராமன் என்ன பண்ணான்னு கேட்டால் ஒரு இடத்துல தங்கலை அப்படியே அந்த வனத்துக்கு அக்கராசாக போகச்சே அது காளிதாசனுடைய இன்னும் நல்லா இருக்கும் ஒரு ஒரு மரத்து நகைகள் இருக்க மாதிரி அங்கங்கே போய் போய் இருந்தான்னு சொல்லுவான் ஒரு ஒரு ரிஷினுடைய ஆசிரமாக போய் ராமன் தங்கினான்னு அப்படி நடந்துட்டு செல்லக்கூடிய செல்லக்கூடிய செல்லக்கூடியதாக இருந்த ஒரு கல்பகபட்சமாக ராமன் இங்கே கொண்டாடுறார் ஜங்கம பாரிஜாத்தம் ஜங்கம மொபைல் அப்படின்னு வச்சுக்கலாம் நடமாடுகின்ற இதே பாரிஜாத்தக்ஷத்தோடு பரமார்த்த சொதியிலையும் கம்பேர் பண்ணுறார் ஸ்ரீமத் கிருத்த சரஸ்தீர பாரிஜாத்த முபாஸ் மகேனு அங்கேயும் ராமனை பாரிஜாத்தனாக பாரிஜாத்தபட்சமாக கொண்டாடுறார் அதற்கடுத்து விராத மதம் விராத ஹரிண ஷார்தூலா இதுக்கு மேலே சுவாமியை வந்து ராமனை வந்து சுவாமி நிறைய விஷயங்களெல்லாம் கம்பேர் பண்ணுறார் புலியாக கம்பேர் பண்ணுறார் யானையை கம்பேர் பண்ணுறார் மறுபடியும் சூரியனை கம்பேர் பண்ணுறார் அதெல்லாம் பார்க்க போகிறோம் ஒவ்வொன்றா காற்று சண்டை ஆர்த்தமாக கம்பேர் பண்ணுறார் இதில் ஷார்தூலா ஷார்தூலான்னு சொன்னால் புலி புளியேன்னு சம்போதனம் எதற்குன்னா ஹரிண ஷார்தூலா ஒரு மான் அந்த மானை அடிக்கக்கூடிய ஒரு புலி அந்த மான் யாருன்னு கேட்டால் விராதன் இவன் விராதன் வந்து ரொம்ப சுருக்கமாக சொல்லணும் அவன் ஒரு கந்தர்வன் ஏதோ ஒரு சாபத்தினால அவன் என்ன பண்ணுறான் அந்த மாதிரி அரக்கணா ஒரு ரூபத்தை கொண்டு இந்த தண்டகாரணத்தில் அவன் இருக்கான் அப்போ அவனை ஒரு மான் ஒரு எப்படி ஒரு புலிக்கு கோபம் வந்து ஒரு மான் அடிக்குமோ அந்த மாதிரி ரொம்ப பிரயாசப்படாமல் அந்த விராதனை ராமன் சம்ஹாரம் பண்ணான்னு தாத்பரியம் அப்படி பண்ணதுனால அவனுக்கும் அவனோட சுயரூபமானது கிடைச்சது அதான் விராத ஹரின ஷாரதுலா விராதன் அந்த விராதனே மான் அந்த மானை கொன்ற புலியாக இருந்தவனே அவன் தாத்பரியம் அடுத்து வில்லுளித்த பகுபல மக கலம ரஜினி சர மிருக மிகையாரம்பிருத சீரபிருத் அனுரோதா வில்லுளித்த இந்த வில்லுளித்தனு சொன்னால் கெடுக்கிறது தூஷிக்கிறது தூஷிக்கப்பட்டனு அர்த்தம் வில்லுளித்தலாம் இதெல்லாம் யுக்த பிரத்தியம் போட்டு தான் வரும் நிறைய இந்த மாதிரி சமாசங்கள் சேர்ந்து போடச்சு சம்பிரத்தை வில்லுளித்த அந்த கோஷித்தை இப்படியெல்லாம் வரும் யுக்த பிரத்தியம் போட்டு அப்போ வில்லுத்தனு சொன்னால் நாசமாக்கப்பட்ட அல்லது கெடுக்கப்பட்ட எது பகுபல மக கல்லண பகுபல அப்படின்னா நிறைய பலன்களை கொடுக்கக்கூடிய இது மக மகன்னா யாகம் அதான் சதா மக அப்படின்னு சொல்லுவாள் இந்த நூறு யாகங்கள் பண்ணவன்னு பெயர் இருக்குது மகன்னு சொன்னால் யாகம் கலமை கலமன பயிர் மக கலமை அப்படின்னு சொன்னால் யாகமே பயிர் மாதிரி அந்த பயிரெல்லாம் நிறைய பலன்கள் உண்டாகப்போது ஆனால் அது கெடுக்கப்பட்டிருக்கு யாரால ரஜினி சர நிஷாச்சரால்னு பேர் ராட்சசால்குள்ளே ராத்திரி தான் உருவாங்கலாம் எல்லாம் இருட்டுன அப்புறம் தான் அவளுக்கு பலம் ஜாஸ்துன்னு சொல்லுவாள் இன்றைக்கும் இதுக்கு எப்படி சுவாமி போட்டிருப்பாருன்னா என்ன தாத்பரியம் கேட்டால் இன்றைக்கும் பார்த்தோம்னா விவசாயம் பண்ணுறவாள் அந்த கஷ்டம் தெரியும் தான் அந்த பன்றி மாதிரி மான் மாதிரி மிருகங்கள்லாம் வரும் வந்து அந்த பயிரெலாம் நாசம் பண்ணிட்டு போய்டும் அது மாதிரி இந்த ரஜினி சரால் இருக்கா இல்லையா இரவு சரஹானா மூவிங் ஸோ மூவிங் அபவுட் இன் டார்க்னஸ் ஸோ நிஷாச்சரால் அல்லது ரஜினி சரால் அவள் என்ன பண்றான்னு கேட்டால் அவாலே மிருகங்கள் இந்த ராத்திரியில் வரக்கூடிய மிருகங்கள் அந்த மிருகங்களை மிருகையா ஆரம்ப மிருகையான வேட்டை மிருகையான்ற சொல்லுக்கு வேட்டை ஆரம்பனா ஆரம்பித்த உடனேவே ஆரம்ப சம்ஸ்கிருத பதம்தான் ஆரம்பித்த உடனேவே சம்பிருத சம்பிருத்தம்னா சம்பாதிக்கப்பட்டது சேர்க்கப்பட்டதுன்னு அர்த்தம் சம்பிர சீரபிருத் அனுரோதா சீரபிருத்துன்னு என்ன அர்த்தம்னா அந்த மர உரியை அணிந்தவாளுக்கு சீரபிரத்துன்னு பெயர் அதாவது முனிவர்களுக்கு இங்கே சீர சீரபிரத்துன்ற பதத்தை கொண்டு அவளை குறிப்பிடுறார் அனுரோதா அனுரோதான்னு சொன்னால் பின்பற்றி நடக்கிறது அனுசரணையாக இருக்கிறது அனுகூலமாக இருக்கக்கூடிய காரியங்களை பண்ணுறது அப்படி இந்த மாதிரி யாகங்களை கெடுத்த நிஷாச்சரால் ரஜினிச்சரால் அவளாலே மிருகங்கள் அந்த மிருகங்களை வேட்டையாடி வேட்டையாட ஆரம்பித்த உடனே அந்த ரிஷிகள் அந்த முனிகளாக இருந்தாலேயே அவளுக்கு அனுகூலமான காரியங்களை என்று இங்கே தாத்பரியம் இந்த முப்பதாவது சொன்னிக்கை அடுத்து த்ரிஷிரஸ் அவனுடைய வதம் முப்பத்தி ஒன்றில் திரிஷிரஸ் ஷிரஸ் திதய திமிர நிராச வாசரகரா இங்கே வாசரகரான்னு சம்போதனம் வாசரம்னா தே நாள் தினகரக வாசரக்கரக பாஸ்கரக அஹஸ்கரஹா எல்லாமே சூரியனை குறிக்கிறது இங்கே இருந்தர் எதுக்கு சூரியன இருந்தார்னு கேட்டால் நிராச திமிர நிராச திமிரன்னா இருள் அந்தகாரம் திமிராந்தசியனு ஸ்லோகம் இருக்கு அக்ஞான திமிராந்தசியனு திமிர இருள் இருள் நிராச நிராசம்னா போக்கடிக்கிறது நிரசிக்கப்பட்ட நிரசனம் செய்யப்பட்டதுன்னு சொல்லுவோம் அப்போ இருளை போக்குவதில் சூரியனாக இருந்தவனே சூரியன் போன்றவனே என்ன இருள் அப்படின்னு கேட்டால் திருஷிரஷ் ஷிரஸ்திரித்தைய திரிஷிரஸ்ன்னு அவனுக்கு பெயர் இந்த திருஷிரஷ் சப்தம் எப்படி போகும்னா திருஷிராகனு போகும் பிரதமபக்தி ஏகவச்சனம் த்ரிஷிராகா திருஷிரசௌ திரிஷிரசா அப்படின்னு போகும் அது சப்தம் அப்போ திருஷிரஸ் அதனுடைய பிராதிபதிம் இருக்கிறதுனால திரிஷிரஷ் அப்படின்னு இருக்கீங்க அடுத்து ஷிரஸ்திரிதய திரித்தையன்னா ஒரு தொகுதி மூன்று மூன்றுனுடைய ஒரு தொகுதி நடத்தம் கலெக்ஷன் ஆஃப் த்ரீ த்விதையன்னு ரெண்டு ஷிரஸ் சப்தமும் அது நபும்சங்கலிக சப்தம் ஷிரஸ்னே சப்தம் அது ஷிரஹ ஷிரசி ஷிராம்சி அதனால் அந்த சக்காரம் போகாது அது விசர்க்கமாகவும் இருக்கும் இருந்துருக்கும் அப்போ சிரஹ திரித்தைய சந்தினால் ஷிரஸ் திரித்தையன்னு ஆயிடுது இதுவே எதுக்கு அப்படின்னு விஜய்யாக்கிறேன்னா புல்லிங்க சப்தங்கள் எல்லாம் விசர்க்கம் இருந்ததுன்னா அதெல்லாம் போயிடும் பிராதிபதிமாக செய்கிறச்சு ராமஹன் சப்தம் இருக்குது ஆனால் அது பிராதிபதிகம் வந்து தான் அதாவது அதோடய மூல சப்தமானது தான் அங்கே விசர்க்கம் இருக்காது ஆனால் இந்த மாதிரி சகாராந்த சப்தமாக இருந்தால் சகாராந்த சகாராந்த சப்தமாக இருந்தால் அதுக்கு அந்த விசர்க்கம் போகாது அப்படியே இருக்கும் அதுக்காக சகாரம் இல்லாத அச்சு அந்தமாவுடைய சப்தமாக இருந்தால் அவைகளுடைய பிரதம பக்தியில் தான் அந்த விசர்க்கம் உரிமையை தவிர பிராதிபதிகத்தில் வராது இது போக போக பார்க்கச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சில இடத்துலலாம் அந்த இது இருக்கும் அப்போ த்ரிஷிர சிரஸ்திதைய த்ரிஷிரஸ் அந்த அப்படி சொல்லப்படக்கூடிய அரக்கனுடைய மூன்று தலைகளாகிய அடர்ந்த இருள் அதை போக்கடித்த சூரியனேன்னு இங்கே தாத்பரியம் அடுத்து தூஷண ஜலநிதி சோஷண தோஷித்த ரிஷிகன கோஷித்த விஜய ஹோஷனா கர தூஷனானு அவள் பேராக சொல்லுவா இப்பையும் அதில் தூஷணன்னே ஒரு அரக்கன் அவன் எப்படி இருந்தான்னா ஜலநிதியாக இருந்தானா முன்னாடி இருட்டாக இருந்தான் திருஷிரஸ் இப்போ தூஷணன் வந்து ஜலநிதி பெரிய கடல் ஜலம்னா நீர் நிதின்னு சொன்னாலே நிதின்ற சப்தத்தை ஜலத்தோடு சேர்த்தா அது சமுதிரத்தை குறிக்கும் வாரி நிதி வாரிதி தீயும் குறிக்கும் நிதியும் குறிக்கும் அப்போ ஜலநிதின்றது கடல் தூஷணன் என்ற கடல் சோஷனை சோஷனை பிளாவனெல்லாம் வரும் ஆராதனை நினைச்சா கூட பார்த்தேன் சோஷனம்னா காய வைக்கிறது வளர்த்துறது அதை வத் வத்த வத்த வைக்கிறது அதனால் தோஷித்த தோஷித்தன்னு சொன்னால் மகிழ்விக்க பெற்ற இது காசல் அதாவது ம துஷித்த இல்லை தோஷித்த அதனால் மகிழ்ச்சி ஏற்பட்டது சில பேருக்கு யார் ரிஷிகணம் கணம்னா கூட்டம் ரிஷி ரிஷி ரிஷிகணம் ரிஷிகளுடைய கூட்டங்கள் முனிவர்களுடைய கூட்டங்கள் அவள் என்ன பண்ணலாம் உடனே ஜெய ஜெயா விஜய விஜயன்னு கோஷம் பண்ணலாம் அந்த கோஷித்த விஜய கோஷனான்னு போட்டுட்டார் கோஷனம்னா அந்த சப்தம் என்ன சப்தம் அது விஜய கோஷனா ஜெய ஜெய விஜய விஜயன்னு அவெல்லாம் வாழ்த்தினாலாம் அப்படி கோஷித்த விஜய ஹோஷனா உனக்கு அவெல்லாம் அந்த விஜய கோஷத்தை பறைசாற்றினார்களே அப்படின்னு தாப்பர்யம் அதுக்கு யாருன்னு கேட்டால் ரிஷிகானால் அதான் அந்த அந்த சமுதிரத்தை இப்போ சூரியனாக மாறிட்டான் நிராச வாசலகரான்னு அந்த சூரியனே இன்னும் நல்லா தப்பிச்சு தூஷண ஜலநிதின்ற அந்த தூஷன் தூஷன் என்கிற ஜலநிதி சமுதிரத்தையும் மொத்தம் வச்சுட்டானா ராவன் அதற்கடுத்து கரன் கரதர கரதரு கண்டன சண்ட பவனான்னு போட்டுட்டார் பவனால் காத்து க சண்ட பவனான்னு சொன்னால் அந்த சண்டை மருத்தம்னு சொல்கிறான் சண்டை மருத்தம்னாலே ஒரு புயல் மாதிரி பெருங்காற்று எதுக்கு கண்டன கண்டனன்னு முறிக்கிறது ஏற்கனவே பார்த்தோம் கண்டன சப்தம் முறிக்கிறது எதை முறிக்கிறது தரு மரம் யார் அந்த மரம் கர கரன் என்கிற மரம் அவன் இப்படிப்பட்டனு கேட்டால் கர தர அப்படின்னு போட்டுட்டார் கர தரன்னு சொன்னால் ரொம்ப கொடிய ரொம்ப கொடிய ஹார்ஷ் அந்த அர்த்தத்தில் அப்படிப்பட்ட ஒரு மரம் இருக்குது அந்த அவன் யாருன்னு கேட்டால் கரண் கரன் என்கிற மரம் அதை முறிப்பதற்காக ஒரு பெருங்காற்று மாதிரி ஆகி அதை முறித்தவனேன்னு தாத்பரியம் இங்கே இங்கே சண்டமார்த்தமாக ராமனை ஒரு ஒப்பிடுறார் அடுத்து யானையை ஒப்பிட போகிறார் த்விசப்த ரக்ஷ சஹசிர நலவன விலோலன மகா கலபா த்விசப்த ரக்ஷ சஹசிர திவிசப்தம் சொன்னால் பதினாலு சப்தன ஏழு த்விசப்தம் சொன்னால் பதினாலு ரக்ஷ சஹசிர ரக்ஷ சப்தமும் இஸ் சகாராந்தம் தான் ரக்ஷ சஹசிரன்னு இங்கே இருக்குது சஹசிரன்னு ஆ ஆயிரம் அப்போ ஆயிரம் பதினாலாயிரம் ராட்சசர்களில் நலவன நலவனைன்னு சொன்னால் அந்த கோரை காடுன்னு சொல்லுவா வனம்னால் காடு நலன்னு சொன்னால் அந்த கோரை புல் மாதிரி இருக்கும் இப்போ அதை யானை வந்து என்ன பண்ணுமா அது ரொம்ப எஃபர்ட் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படி போய் நாலு வாட்டி ஓடிட்டு வந்தாலே அந்த கோரப்புல் வனமானது நாஷத்தை அடைஞ்சிரும் அப்படி மகாகலபா ஒரு பெரிய யானையாக இருந்துட்டு விலோலனை அதை அழிக்கிறதுல அதை என்ன பண்ணான ராமன் அந்த அதாவது என்ன தாற்பயம் கேட்டால் அந்த பதினாலாயிரம் பேரையும் ரொம்ப படாமல் அழிச்சுட்டான்னு ஒரு தாத்பரியம் இதுக்கு ராமாயணத்தில் நிறைய டிஸ்கிரிப்ஷன் இருக்கு இதில் இதுவும் ரொம்ப இருக்கும் அப்படி பதினாலாயிரம் ராட்சசர்களே கோரை புல்ல இருந்தால் அதுவே ஒரு வனம் பெரிய வனமாக இருந்தது அது மேலே அழக ராமன் ஒரு பெரிய யானையாக இருந்துட்டு அவைகள்லாம் அழித்தான்னு தாத்பரியம் இப்படியெல்லாம் பண்ணான் அதனால் என்ன ஆச்சுன்னு கேட்டால் அசகாய சூரான் போட்டுட்டார் சகாயம்னா உதவி சகாயசூரன் சொன்னால் எவனா ஒருத்தன் உதவியை பெற்றுக்கொண்டு ஷூரனாக இருந்தான்னா சஹாயசூரன் அப்படி உதவியே யாருடைய துணையும் இல்லாமல் ஒருத்தன் இது பண்ணான்னா அவனுக்கு அசஹாயசூரன்னு பெயர் தமிழே சொல்லுவாள் அசஹாயசூரன்லாம் சொல்லுவாள் ஆனால் வார்த்தை அது அப்படிப்பட்ட அசகாய சூரனேன்னு அழகாக இங்கே சாதிக்கிறார் ஏன்னா இவ்வளோ இவ்வளோ விஷயங்களையும் ராமன் தனியாக தான் லக்ஷ்மண வந்து இந்த பதினாலாயிரம் பேர் ராமன் மதம் மணச்சி லக்ஷ்மணன் கிட்ட என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டால் சீதையாஷுண்டு சாலைக்கு போயிடு நான் மொத்தத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் ராமன் இதுக்கு தாத்பரியம் இருக்குது அது முப்பத்தையாச்சும் நினைக்கும் போது அதிகம் விஜய்யா பண்ணுறேன் அந்த ஸ்ரீமத் ராமன ஸ்லோகத்தையும் அடியும் கோட் பண்ணுறேன் அனபாய சாகசா அனபாய சாகசான்னு சொன்னால் அபாய தாத்துக்கு மூமெண்ட்டுன்னு அர்த்தம் அதான் தக்ஷிணாயனம் உத்தராயணம்னு சொல்லுவோம் அப்போ அப்ப ஐய அப்பன்ற உபசர்க்கத்துக்கு விட்டு செல்லுதல்னு அர்த்தம் கீர்த்தி அது ஒரு நெகட்டிவ் கனடேஷன் அப்போ அபாய அப்படின்னு சொன்னால் விட்டு போகணும் அதான் அபாயம்லாம் தமிழை எழுதுறாம பாருங்க அபாயம் அபாயம்னு விட்டு போகணும் அப்ப ந அபாய அனபாய விட்டு விலகாத சாகசத்தை உடையவனே எப்பையும் இவனை விட்டு நவிவாத தாயாருக்கு அனபாயினுனு பெயர் அபாயினா விட்டு செல்லக்கூடியவள் அனபாயினா ந அபாயினி விட்டு செல்லாதவள் எப்பையும் பிரிந்து செல்லாதவள்னு தாற்படியும் மெம்பெருமானி விட்டு விலகாதவள்னு அதுதான் அவளுக்கு அனபாயினின்னு பேருண்டு இப்படி முப்பத்தாறாவது சூர்ணைக்கு வரை அனுபவித்தோம் ராமனுடைய அந்த பராக்கிரமத்திலாம் பார்த்துட்டு சீதா பிராட்டு என்ன பண்ணா அப்படிங்கிறத முப்பத்தேழு முப்பத்தெட்டு முப்பத்தேழாவது சூர்ணிக்களை அனுபவிக்கலாம்